வணக்கம் நம்மை பற்றி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான பார்வை உண்டு அறிமுகம் இல்லாதவர்களின் பார்வையில் நாம் எல்லோரும் சாதாரணமானவர்கள் பொறாமைக்காரர்களின் பார்வையில் நாம் அனைவரும் அகந்தையாளர்கள் நம்மை புரிந்து கொண்டவர்களது பார்வையில் நாம் அற்புதமானவர்கள் நம்மை நேசிப்போரின் பார்வையில் நாம் தனிச்சிறப்பானவர்கள் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களது பார்வையில் நாம் கெட்டவர்கள் சுயநலக்காரர்களின் பார்வையில் நாம் அழிக்கப்பட வேண்டியவர்கள் சந்தர்ப்பவாதிகளின் பார்வையில் நாம் ஏமாளிகள் எதையும் புரிந்து கொள்ள முடியாதவர்களின் பார்வையில் நாம் குழப்பவாதிகள் கோழைகளின் பார்வையில் நாம் அவசர குடுக்கைகள் மனித மனம் என்பதோ திருப்திப்படுத்த முடியாத ஒரு இலக்கு அந்த இலக்கினை அடைவதற்கு உங்களை நீங்கள் அழகுபடுத்துவதை யார் உங்களை சரி சரி நீங்கள் நீங்களாக இருப்பதே சிறப்பு நன்றி வணக்கம் டிக்டாக் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க தான் வாழ்க்கையில இருக்கணும் சந்தோஷம் மட்டுமே அஹ் டெஸ்டினேஷனா இருக்கணும் பைசா வந்தால் சந்தோஷம் வந்துடும் இல்லை வீடு வாங்கிட்டு சந்தோஷம் வந்துடும் கார் வாங்கிட்டு சந்தோஷம் வந்துடும் இந்த மாதிரி பல சிந்தனைகள் மக்களுக்குள்ள இருக்கு இல்லையா எதுவுமே சந்தோஷம் தெரியாது தராது ஏன்னா சொல்றேன்னா நீங்கள் சந்தோஷமா இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியும் பட் இதெல்லாம் வந்துட்டா சந்தோஷம் வரும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி சந்தோஷம் உங்களுக்கு வரவே வராது ஸோ தயவு செய்து முதல்ல சந்தோஷமா இருக்க கத்துக்கோங்க சத்தியமா வாழ்க்கையில் எல்லாம் வரும் ரொம்ப நினைச்சுக்க டாக்டர் கார்ல இருந்து பேசுறாரு அவர்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படிலாம் கிடையாது சராசரி ஒரு குடும்பத்தில இருந்து வளர்ந்து வந்து வந்து நிக்கிறேன் நான் இன்னைக்கு சோ அதனால அந்த ஜேர்னி எனக்கு தெரியும் எவ்வளவு அந்த டிராவல் பண்ண பயணம் எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் அவங்களை வந்து ஊக்கு வச்சுட்டு என் வாழ்க்கையில ஒரு ஒரு நேரத்தை நான் என்ன ஏங்கினேன் பயந்தேன் என்னால பைசா சம்பாதிக்க முடியுமா சாதிக்க முடியுமா நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படி ஒரு தருணத்துல சந்தோஷமா இருக்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே அமைஞ்சிச்சு அதனால அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைச்ச நண்பர்களே ஓகே லவ் யூ ஆல் தைரியமா இருங்க